வெல்கம் டு மாணவன் டாட் காம். மாணவன் இணையதளமானது உங்களுக்கு மந்த்லி மந்த்லி சிறப்பு வாய்ந்த கரண்ட் அஃபேர் கொடுத்துட்ருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா ஜனவரி மந்தில் தமிழ்நாடு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்னு பிரித்து பிரித்து அழகாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்துட்ருக்கு. பொதுவாக அந்த டிஎன்பிசி படிக்கிறவங்கலாம் மற்ற சப்ஜெக்டில் நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் பகுதியில் மட்டும் படிக்காமல் எக்ஸாமில் மார்க்கை வந்து இழந்துருவாங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த கரண்ட் அஃபேரை மாணவன் தளமானது உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த பிடிஎஃப், இந்த கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜனவரி 2020 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டினை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 100 கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 4 வீடியோ போட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலும் 25 கொஸ்டினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். இது மாணவன் தரத்தோட ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பிளாட்ஃபார்மு. நீங்களும் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா இந்த யூடியூப் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி நீங்களும் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாமில் 100% கரண்ட் அஃபேர் பகுதியில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் மார்க்கை. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மின்சார வாகனங்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெய்டா, ஜெய்ப்பூர், புதுதில்லி, கான்பூர். இதில் சரியான ஆன்சர் வந்து புதுதில்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடல் புஜல் யோஜனா பின்வரும் எவற்றுடன் தொடர்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சணல் தொழில்துறை, நிலத்தடி நீர் மேலாண்மை, மண்வளம் மேலாண்மை, ஜவுளி தொழில். இந்த 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் பி, நிலத்தடி நீர் மேலாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திரு நகர்களுக்கான இந்தியாவில் முதலாவது பல்கலைக்கழகமானது பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைய இருக்கின்றன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பீகார், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் என்னன்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய தபால் ஒன்றியத்தின் தலைமையகம் பின்வரும் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்மார்க், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஜெனீவா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்வருவனவற்றில் யாருடைய பிறந்த தினம் இந்தியாவில் நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடல் பிஷாரி வாஜ்பாய், சரண் சிங், இந்திரா காந்தி, வல்லபாய் பட்டேல். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா அடல் பிஷாரி வாஜ்பாயோட பிறந்த தினத்தை தான் இந்தியாவின் நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறந்த நிர்வாக குறியீட்டில் பின்வரும் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதுகாப்பு துறைக்கான அமைச்சரவை குழுவானது யாரால் தலைமை தாங்கப்படுகின்றன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி மத்திய உள்துறை அமைச்சர், ஆப்ஷன் டி இந்திய குடியரசுத் தலைவர். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா பிரதமர், ஆப்ஷன் பி பிரதமர் தான் பாதுகாப்பு துறைக்கான அமைச்சரவை குழுவை தலைமை தாங்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத் நெட் திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி பார்த்துட்டீங்கன்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் சி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் டி மத்திய தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா மத்திய தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நாட்டிலிருந்து போலியோ மைகளை இறக்குமதி செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி அமெரிக்கா. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளி வீரரான கிறிஸ்டினா கேச் பின்வரும் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், சீனா, இந்த நாலுத்துல என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நாடு ஃபான்போன் சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ், ஜப்பான், தைவான், பழமுத்தீவுகள். இந்த நாலு ஆப்ஷனில் என்ன ஆன்சர்னா பிலிப்பைன்ஸ், இந்த தீவு தான், இந்த நாடு தான் ஃபான்ஃபென் சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மியோலி வேக ஆயுதங்களை கொண்டுள்ள உலகின் ஒரே நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி வடகொரியா, ஆப்ஷன் டி ரஷ்யா. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்வச் சர்வேகஷன் குழுமம் 2020 என்ற குறியீட்டில் பின்வரும் எந்த நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தூர், ஆப்ஷன் பி மைசூரு, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி அஜ்மீர். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா இந்தூர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகத்தூர் என்று அழைக்கப்படும் பின்வரும் எந்த போர் விமானத்திற்கு இந்திய விமானப்படையிலிருந்து சமீபத்தில் ஓய்வளிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுகை 27, ஆப்ஷன் பி மிக் 27, ஆப்ஷன் சி பேயிங் சி 17, ஆப்ஷன் டி டசால்ட் மீராஜ் 2000. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி மிக் 27. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வனங்களின் நிலை குறித்த அறிக்கை 2019 படி பின்வரும் எந்த மாநிலமானது அதன் வன பரப்பை அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி மிசோரம், ஆப்ஷன் டி கர்நாடகா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எண்ணெய் வித்துக்கள் என்ற பிரிவில் பின்வரும் எந்த மாநிலம் கிருஷி கர்மான் என்ற விருதை பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி குஜராத். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2019 கத்தார் பளு தூக்குதல் சர்வதேச கோப்பையில் தங்க பதக்கத்தை பெற்றுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெர்மி, ராக்கி ஹோல்டர், சூரத் சிங், சாய்கோம் மீராபாய் சானு. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சாய்கோம் மீராபாய் சானு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த அமைப்பு எஸ்டிஜி இந்தியா என்ற குறியீட்டை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மத்திய நிதித்துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி நிதி ஆயக், ஆப்ஷன் சி யூனிசெஃப் இந்தியா, ஆப்ஷன் டி மத்திய புள்ளி விவர அமைச்சகம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நிதி ஆயக். நெக்ஸ்ட் கொஸ்டின், நோய்களுக்கான உணவுகள் குறித்த ஒரு கையேடான தி பர்பிள் புக் என்ற என்பதை பின்வரும் எந்த அமைச்சகம் வெளியிட்டது? அதாவது நோய்களுக்கான உணவுகள் குறித்த ஒரு கையேடான தி பர்பிள் புக் என்பதை பின்வரும் எந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம், ஆப்ஷன் சி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நகரத்தில் வெட்டுக்கிளி எச்சரிக்கை அமைப்பு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜோத்பூர், ஆப்ஷன் பி வாரணாசி, ஆப்ஷன் சி கர்னால், ஆப்ஷன் டி வயநாடு. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஜோத்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த மாநிலத்தில் தேசிய பழங்குடியின நடன திருவிழா நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டாக ஃபோர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி சத்தீஸ்கர், ஆப்ஷன் சி ஒடிஷா, ஆப்ஷன் டி அசாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பிஜி தீவு பின்வரும் எந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பான்போன், ஆப்ஷன் பி சராய், ஆப்ஷன் சி ஜிக்கா, ஆப்ஷன் டி பாபுக். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சராய். சராய் சூறாவளியால் தான் பாதிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த அமைப்பு நிதிநிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி, ஆப்ஷன் பி நிதி ஆயோக், ஆப்ஷன் சி இந்தியா பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், ஆப்ஷன் டி நபார்டு வங்கி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்னேஎக்ஸ் என்ற வான்வழி பிரச்சாரத்தை பின்வரும் எந்த நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ்ரே, ஆப்ஷன் பி ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், ஆப்ஷன் சி நாசா, ஆப்ஷன் டி ரோஸ்கோஸ்மேர்ஸ். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி நாசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த இடத்தில் லேசர் திருவிழா கொண்டாடப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி ஜம்மு, ஆப்ஷன் சி ஸ்ரீநகர், ஆப்ஷன் டி லடாக். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி லடாக். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு. ஸோ நீங்களும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க்கு கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் மெட்டீரியலும் லிங்க்கு கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கரண்ட் அஃபேர் பதிவில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஜனவரி மந்த்துக்கான அடுத்த 25 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.